கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். குளோரி திருமண ஊழியங்கள் மூலமாய் உங்களை இந்த காணொளி காட்சியில் சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஏற்கனவே திருமணத்துக்கென்று ஆயத்தமாகிறவர்கள், திருமண வாழ்க்கைக்குள்ளாய் பிரவேசிக்கிறவர்கள், திருமண நாளை குறித்துவிட்டு அதற்கான ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த காணொளி மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். திருமண காரியங்களை எப்படி நாம் திட்டமிடுவது? அந்த நாள் நெருங்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும். எப்படிரா எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிகிறது? முதல்ல உட்காந்து பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய டைம் இருக்குது, பொறுமையாக செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு 3 மாதம் இருக்குது, அப்போ ஏன் இவ்வளோ இப்போவே ஆரம்பத்திலேயே நம்ம இவ்வளோ பதட்டப்படுவானே, எல்லாம் போக போக சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கல்யாண நாள் ரொம்ப நெருங்கிடும். அப்போ தான் தெரியும், இன்னும் பத்திரிக்கை கொடுத்தது இன்னும் பாக்கி இருக்குது, இன்னும் நம்ம இந்த வேலையில் செய்யலை, இன்னும் ட்ரெஸ்ஸு கொடுத்தது அப்படி இருக்குது, ஃபோட்டோ வீடியோக்காரங்கிட்ட சொன்னோம் அது என்னாச்சுன்னே தெரியலையே, அப்படி பல தகவல்கள் நம்ம மைண்டுக்குள்ளே போகும். கடைசியில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்து அன்றைக்கி அந்த காரியம் இந்த காரியம் இந்த காரியம் அந்த காரியம்னு ஒரே ஒரு திட்டமிடல் சரியாக இல்லாததுனால நிறைய குழப்பங்கள் இருக்கும். கடைசியில் கல்யாணம் கல்யாணம்னு சொல்லி அவசர கோலத்தில் ஏதோ அள்ளி தெளித்த மாதிரி டக்குனு ஏதோ முடிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கட்டுடைய பிள்ளைகள் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, வேதத்தில் பார்த்தீங்கன்னா 3-4 வசனங்கள் உண்டு. தேவனாகிய கர்த்தரை நம்ம பிள்ளைகள் அத்தனை பேரும், நம்ம எல்லாரும் சபையார் எல்லாரும் மனவாட்டியாக நம்ம மனவாளனாகிய கிறிஸ்துவை கல்யாணம் பண்ண போகிறோம். அப்போ முதல்ல கர்த்தர் பார்த்தீங்கன்னா அந்த ஓசியா 2:19 நித்திய விவாகத்துக்கென்று நான் உன்னை நியமித்துக் கொள்ளுவேன் அப்படின்னு நியமனம்னு சொல்கிறது என்கேஜ்மெண்ட். தேவன் பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில் நம்மளை கூட அவர் வந்து மனவாளனாக மனவாட்டியாக ஏற்றுக்கிறப்ப பரலோக தேவனும் ஒரு கல்யாணம், அது வந்து ஆட்டுக்குட்டியானனுடைய கல்யாண நாள் வந்தது. பாஸ்டர் எங்கே இருக்குது? பைபிளில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாள் வந்தது, வெளிப்படுத்தல் 19:7. அப்புறம் வெளிப்படுத்தல் 19:9 கல்யாண விருந்து இருக்குது. அப்புறம் வெளிப்படுத்தல் 22:17 ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. அப்போ இதில் என்ன சொல்ல வரேன்னா, தேவனும் தன்னுடைய பிள்ளைகளை அவர் மனவாட்டியாக ஏற்று ஒரு கல்யாணங்கிற ஒன்றுக்கு நம்ம போக போகிறோம், ஆயத்தமாக போகிறோம். நம்ம ஆராதிக்கிற கடவுளை நம்ம மனவாளனாக ஒரு நாள் பார்க்க போகிறோம். நீங்களும் நானும் மனவாட்டிகளாக அந்த ஸ்தானத்தோடு கடவுளை கைப்பிடிக்க போகிறோம். சரிங்க பாஸ்டர், இப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பரலோக கல்யாணத்துக்கு சில ஒழுங்குமுறைகள் இருக்குது. நான் பேசுகிறது பூமிக்குரிய கல்யாணங்களில் ஒரு ஒரு பாயிண்ட்டாக தெரிஞ்சுங்க. மொத்தம் 7 பாயிண்ட் இருக்குது. முதல்ல பத்திரிக்கை. பத்திரிக்கை போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா, எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்க, ஆயத்தை கூட்டணும் உட்காருங்க. உட்காடுறப்ப பொண்ணு மாப்பிள்ளை, பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை வீட்டில் சாட்சி கையெழுத்து போடுற ஒரு 7, 8, 10 பேர் உட்காந்து, முக்கியமாக யார் டிசிஷன் எடுக்கிறாங்களோ, அங்கே கருத்து சொல்கிறவங்க வேண்டாம், விமர்சனம் சொல்கிறவங்க வேண்டாம், வேலை செய்கிறவங்க வேணும். நிறைய பேர் ஆளாளுக்கு கருத்து சொல்கிறேன்னு அவங்கவுங்க கருத்தை சொல்லிகிட்டு இருப்பாங்க, அப்படிலாம் செய்யக்கூடாது. சரி, முதல்ல இதை ஒரு 10 பேர் உட்காந்து ஆயத்த கூட்டம், எந்த தேதியில் எந்த நேரத்தில் யார் யாரை கூப்பிடணும். அடுத்தது விரும்பினால் 2 வீட்டாரும் சேர்ந்து சபையில் பாஸ்டர் உட்கார வச்சு ஒரு பேப்பர் எடுங்க, பேனா விடுங்க, எடுத்து அது ஒரு ஆயத்த கூட்டம். இந்த திருமணத்தை நான் செய்கிறதுக்கு தேவன் எனக்கு கொடுக்குற வேத வார்த்தை என்ன, வாக்கு தத்துவங்கள் என்ன, அது ரொம்ப முக்கியம். நான்லாம் கிட்டத்தட்ட பல கல்யாணங்கள், 100 கணக்கான கல்யாணங்கள் கிறிஸ்தவ திருமண பதிவாளர் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 40 வருஷத்தில் 1000கணக்கான திருமணங்களை செஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 100வது பண்ணாலும் இத்தனை வருஷத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கல்யாணங்கள். அப்போ நான் கல்யாணத்துக்கு என்கிட்ட பொண்ணு மாப்பிள்ளை பேசி தேதி முடித்ததும் முதல்ல உன் தேவனாகிய கர்த்தர் உன் விளக்கை ஏற்றுவார், ஒரு கல்யாணத்தில் கர்த்தர் பேசினார். சரிங்களா, ஒவ்வொரு வசனத்தையும் கர்த்தர் இந்த கல்யாணத்துக்குன்னே குடும்ப வாழ்க்கைக்குன்னே கொடுப்பார். முதல்ல வாக்குதத்தை வாங்குங்க, அந்த வாக்குதத்த வார்த்தை உங்கள் கல்யாண காரியங்களுக்கு எல்லாத்துலேயும் மேடு பள்ளங்கள் இல்லாமல் நிறைவாக செய்து முடிக்க கடவுளுடைய வார்த்தை உதவி செய்வதாக. ஆயத்த கூட்டம், பேப்பர் எடுத்து பேனா எடுத்துட்டிங்களா, எழுதாத கணக்கு அழுதாலும் தெரியாது, எல்லா வேலையும் முதல்ல எழுதுங்க. சரிங்களா, அது முடிச்சுட்டு அந்த ஆயத்த கூட்டம் வச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறோன்னா, திருமணம் ஆலய நிகழ்ச்சிகள் ஆலயத்தில் வைக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க வாழ்க்கை தொடங்குறப்போ ஆலயத்தில் இருக்கணும்,
அப்புறம் ரிசப்ஷன் வந்து கல்யாண மண்டபத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலயத்தில் அந்த இடத்துக்கு சரி, இப்போ சர்ச்சில் வைக்கணும் முடிவு பண்ணால் சர்ச்சில் எப்படி டெக்கரேஷன் பண்ணுறது, அங்கே இசை யார் மியூசிக்ஸ் போடுவா, அங்கே பாட்டுதால் அச்சடிக்கிறது எப்படி, ஆராதனை முறைமைகள் எப்படி போகும். ஒரு கல்யாணத்தில் போனால் அது எதுவும் கன்வென்ஷன் கூட்டம் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க பாட்டும் ஆராதனையும். ஐயோ கல்யாணம் யார், பாவம் பொண்ணு மாப்பிள்ளை அப்படி டயர்ட் ஆகிட்டாங்க. அதை முன்னாடியே சொல்லிடணும், அப்பா நீ பிரைஸ்ல ஊர்ஷிப் பண்ணுறது சரி, அதுக்கு அவ்வளோ நேரமாக மணிக்கணக்காக கன்வென்ஷனில் பண்ணுற மாதிரி குதிச்சு குதிச்சு அழிலியோ அழிலியோ அழிலியான்னு கத்திகிட்டு இருந்தால் இது கல்யாணங்கிறதே மறந்து போச்சு, எல்லாம் கன்வென்ஷன் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா. அதில் வந்தவங்களாம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அப்படி இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கு பிறகு கரண்ட்டு, பிஏ சிஸ்டம், எமர்ஜென்சி லைட்டு. அன்றைக்கி ஒரு பொண்ணு மாப்பிளையை கை பிடிச்சி கொடுக்குற நேரத்தில் கரண்ட்டு போயிடுச்சு, இருட்டில் யார் யார் கை எப்படிங்கிறான்னு தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ அங்கே கண்டிப்பாக ஒரு எமர்ஜென்சி லைட் இருக்கா அப்படின்னு முன்னாடியே பார்த்துக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புது பைபிள், பைபிள் வாங்கின பாஸ்டர் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. ஆனால் பைபிளை வீட்டில் வச்சுட்டு வந்துருச்சு, எங்கேயும் அவசரத்தில் விட்டு வந்துட்டேன். அப்புறம் அங்கே யாரோ பக்கத்தில் இருந்தாங்கல்லவா, அவங்கக்கிட்ட ஒரு பைபிள் வாங்கி கையில் கொடுத்து, அந்த பைபிள் கல்யாண பைபிள் சரிங்களா, ரெண்டு பேரும் புது பைபிள் வாங்கிட்டீங்களா. அப்புறம் ஆஃபீஸுக்கு கொடுக்க வேண்டிய சர்டிஃபிகேட், நிறைய சர்டிஃபிகேட். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு பத்திரப்பதிவு துறையில் எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாறிடுச்சோ, அதே மாதிரி திருமண பதிவுகள் கூட ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மொத்தத்தையும் எழுதி வாங்கிடுறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக போன வாரத்தில் நீ சிங்கிளாக தான் இருக்கிறேன்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்க சொல்கிறான். நீ சிங்கிளாக இருக்கியா இல்லை டபுளாக இருக்கியா இல்லை லிவிங் ஸ்டைலில் வாழ்ந்துட்டுருக்கியா, நீ என்ன பண்ணுற, ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சா கல்யாணம் ஆகலையா, அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு புது ரூல்ஸ் கிடையாது. இப்போல்லாம் நிறைய தவறுகள் நடக்கிறதுனால அரசாங்கத்தில் அவங்க டெய்லி வாரம் வாரம் ஒரு ஒரு புதுசாக போட்டுட்டு வராங்க, இன்னும் ஒரு ரெகுலருக்குள்ளே கொண்டு வர முடியல. ஆனால் நீங்கள் கல்யாணம்னா அலுவலகத்துக்கு என்னெல்லாம் கொடுக்கணும், முதல்ல உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், அப்புறம் அந்த பர்த் சர்டிஃபிகேட் முடிஞ்ச பிறகு முக்கியமாக நீங்கள் உங்களுடைய இருப்பிட சர்டிஃபிகேட், அதுக்கு பிறகு நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்த சர்டிஃபிகேட், அப்புறம் கல்யாணத்துக்கு தடை இல்லை நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், அப்புறம் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு இல்லைப்பா அதுக்குரிய சர்டிஃபிகேட், அப்புறம் சபையில் மூன்று அறிவிப்புகள் சொல்லியிருப்பாங்க, இந்த பையனையும் இந்த பொண்ணையும் திருமணம் செய்யறதுக்கு எந்த விதமான தடைகள் இல்லை அந்த அந்த சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பெற்றோர்கள் ஒருவேளை பாதுகாவலர் இருந்தாங்கன்னா. அவங்க இப்போல்லாம் வந்து நீங்கள் கவர்மெண்டில் ஆஃபீஸில் போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கைது போனாலும் பெற்றோர் வந்து தான் கைது போட வைக்கிறாங்க, போய் உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வா, உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வா, எங்கள் அம்மா அப்பா அம்மா எங்கே எல்லோரும் வா அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடியெல்லாம் அப்படி பிள்ளைங்க ஓடி போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டு போய் அப்படி பண்ண காலங்கள்லாம் போயிடுச்சு, இப்போல்லாம் பெற்றோர்கிட்ட போய் சம்மந்தம் வாங்கிட்டுவான்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, அப்புறம் சபையில் நீ எந்த சபையில் அங்கத்தினராக இருக்கிற, அந்த சர்ச்சில் அந்த பாஸ்டர்கிட்ட அங்கே நீ அங்கத்திலேருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா. அப்புறம் கல்யாணம் அந்த அழைப்புதல்கள் இருக்குல்லங்க, அன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வாட்ஸ்அப்லேயே பத்திரிக்கை போட்டோம், நீ என்ன வாட்ஸ்அப்பில் போட்டாலும் ஒரு அஞ்சு பத்திரிக்கையாவது பிரிண்ட் பண்ணி கையில் வந்து கொடுத்துடணும், அப்புறம் ரெண்டு பேருடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கம்பல்சரி கொடுக்கணும். அப்போ இதெல்லாம் ஆஃபீஸில் கொடுக்க வேண்டிய காரியங்கள். நான் சொல்கிறத நீங்கள் கரெக்டாக பக்காவாக ஒரு பேப்பரை எழுதிக்கிட்டு பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதி வச்சுனாலே உங்கள் திருமண காரியத்தில் எந்த குழப்பமும் வராது. ஏதோ நினச்சிட்ருக்கீங்க முன்னாடி மாதிரி போனோம் வந்தோம் கல்யாணம் முடிஞ்சு, இப்போல்லாம் இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது சர்டிஃபிகேட். இப்போ போன கல்யாணம் செஞ்சு வச்சுட்டோம், இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்களா கவர்மெண்ட் ஆஃபீஸில் உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணுறாங்க. அப்புறம் நாங்கள் தர ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இல்லாமல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கும் இப்போ தான் எங்களுக்கு அவருக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்தாங்க. அப்போ அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வாங்கினாதான் அப்புறம் நீங்கள் ரேஷன் கடையில் போய் நீங்கள் ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு கணவன் மனைவி அப்படின்னு சொல்லி வாங்குறதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டும் அது ரொம்ப முக்கியமான, ரெட் சீல் சொல்லுவாங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ அடுத்ததுக்கு நம்ம போகலாம். இது என்ன, ஆஃபீஸில் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டீங்க. திருமணத்துடைய வரவேற்பு வைபவம், ரிசப்ஷன். கல்யாணத்தில் என்ன செய்யக்கூடாதுன்னா ரொம்ப அதிகமாக ஒரு மாதிரி கூட்டம் கலாட்டா சத்தம் அதெல்லாம் இல்லாமல் தெய்வ பயத்தோடு போய் கடவுளுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்து கணத்தை கொடுத்து அந்த மாதிரி செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. அடுத்தது ரிசப்ஷன். ரிசப்ஷனில் எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னா கல்யாணத்தை முடிச்சுட்டு ரிசப்ஷனுக்கு எல்லாம் ரொம்ப லேட்டாக போவாங்க, பொண்ணு மாப்பிள்ள வராமல் வந்தவங்களாம் உட்காந்தே இருப்பாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு நாள், சர்ச்சில் நடக்கிற கல்யாணம் ஒரு நாள், அப்புறம் காலையில் கல்யாணம், சாயங்காலம் ரிசப்ஷன் வைக்கிறாங்க. சாயங்காலத்துலேயே கல்யாணமும் வச்சு அப்புறம் ரிசப்ஷனும் வச்சு, அங்கே லேட் ஆகிடுச்சு இங்கே லேட் ஆகிடுச்சு அப்படிலாம் இல்லாமல் காலையில் கல்யாணம் சர்ச்சில் வச்சுட்டு ஈவினிங் ரிசப்ஷன் வச்சாங்கன்னா நடுவில் மத்தியானம் அந்த பொண்ணு மாப்பிள்ளை சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ரிசப்ஷனுக்கு நேரத்தோடு போய் நிற்கிறதுக்கு நல்லாயிருக்கும்.
அந்த மாதிரி காலங்களையும் சமயங்களையும் சரியாக நம்ம ரெகுலர் பண்ணிக்கலாம். மண்டபத்தில் சாப்பாடு, ஸ்டேஜ் பின்புறம் இருக்கிற டெக்கரேஷன், கேக்கு, அன்றைக்கி ஒரு கல்யாணத்தில் கேக்கு இல்லாமல் அந்த பையன் கத்தியை காணும், கையிலேயே புட்டு கையிலேயே வச்சு தேய்ச்சிட்டு இருக்காங்க, கத்தி இல்லை. அப்போ அதெல்லாம் முன்கூட்டியே யாராச்சும் ஒரு கோஆர்டினேட்டர்ஸ் போட்டு அவங்க செய்யணும். ஒரு வேலையை ஒரு ஆள்கிட்ட கொடுக்காம ஒரு வேலையை ரெண்டு பேர்கிட்ட கொடுக்கணும். ஒருத்தர் செய்கிறேன் செய்கிறேன் நான் இந்த வேலை செய்கிறேன் நான் இந்த வேலை செய்கிறேம்பாங்க, கடைசி செய்கிற நேரத்தில் அவங்க வேறு எங்கேயோ வெளியில் போயிடுவாங்க, அப்போ அந்த வேலைகள் தடைப்பட்டுடும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த கேக்கு, அப்புறம் பிறகு சீரியல் செட்டு, அப்புறம் ரிசப்ஷனில் மறுபடியும் அங்கே வந்து மெசேஜ் கொடுக்கறதுக்கு நிறைய, இந்த பாஸ்டர் மெசேஜ் அந்த பாஸ்டர் மெசேஜ்லாம் இல்லாமல் ஒரு ஜெபம், ஒரு கேக்கு வெட்டி, ஒரு நன்றி சொல்லி டோஸ்ட், அதை கரெக்டாக ப்ரிப்பேர் யார் யார் செய்யணும் அப்படின்னு பார்த்துங்க. அங்கே வந்துட்டு இவரை கூப்பிடு அவரை கூப்பிடு அவரை சொல்லு இவரை சொல்லு இவரை மனுஷனை திருப்தி பண்ணணுங்கிறதுக்காக இப்பொழுது நம்மத்திலே ஒரு முக்கியமானவர் வந்திருக்கிறார் வாங்க வாங்கன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு போய் நிற்க வச்சுட்டு இப்படிலாம் பண்ணாமல் எல்லாத்தையும் ஒரு ஆர்கனைஸ்டாக எழுதிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு பிறகு ஜனங்க அமைதியா இருக்கணும். இது எல்லாம் நிறைய கல்யாணங்களுக்கு போறாங்களா, அமைதியா உட்காரவே மாட்டாங்க. அவங்களை வர்றவங்களை வாங்கணும் கூப்பிட்டு உட்கார வச்சு அமைதியா இருந்து அந்த மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நான் வந்து முதல்ல ஆயத்த கூட்டம், திருமணம், திருமண வரவேற்பு இதான் முக்கியம். அதே நாங்க அப்படின்னா பத்திரிக்கை இப்ப என்ன பண்றாங்கன்னா மூணு விஷயங்களை தனித்தனியா செஞ்சுக்கிறாங்க. ரெண்டு பேருமே பத்திரிக்கை வந்து பொதுவான பத்திரிக்கை இருக்குது, உங்கள் வீட்டு பத்திரிக்கை சார்பில் உங்கள் சொந்தக்காரங்க பேரை போட்டு நீங்கள் கொடுத்துருங்க, எங்கள் வீட்டு பத்திரிக்கைக்கு நாங்கள் போட்டுக்கிறோம். காமனாக ஒரு பத்திரிக்கை இரு வீட்டார் அழைப்புன்னு சொல்கிறாங்களே கவர்மெண்ட்டில் கொடுக்குறது, அதுக்கு ஒன்று போட்டுருந்தாங்க. அப்புறம் வாட்ஸ்அப்பில் ஒன்று போட்டுக்கிறாங்க. அதில் யார் பேர் போடணும், யார் பேர் போட வேண்டாம், எப்படி போடணும், எல்லா தகவல்களும் முன்கூட்டி எழுதிக்கிறது நல்லது. நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுவேன், முதல்ல ஒரு எட்டு பக்கம் நோட்டில் யாரை கூப்பிடுறீங்களோ கல்யாணத்துக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு கேட்டால் எல்லாம் குத்து மதிப்பாக தான் பேசுவாங்களே தவிர கரெக்டாக இவ்வளோ பேர் வராங்கன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் முதல்ல கடவுளுடைய மனிதர்கள், சரியா, கோயிலுக்குரிய காரியங்கள், தேவனுடைய ஆலயத்துக்குரிய காரியங்கள், அதுக்கு பிறகு மாப்பிள்ளை வீட்டில் எவ்வளோ பேர், பொண்ணு வீட்டில் எவ்வளோ பேர், நண்பர்கள் எவ்வளோ பேர், அப்புறம் சுற்றுச்சூழல் நிறைய பேர் இருப்பாங்களப்பா, அவங்க எல்லாத்தையும் டோட்டலாக பார்த்து யாரை கூப்பிடுறோம். இப்போ கொரோனாவுக்கு பிறகு ஒரு ஆளை கூப்பிட்டு அஞ்சு பேர் வந்துடுறாங்க. ரெண்டு மூணு வருஷமாக ஜனங்கள் எங்கேயும் வெளியில் போகாததுனால நீங்கள் 200 பேர் வருவீங்கன்னு எதிர்பார்த்தா 300 பேர் வர்றாங்க. அப்புறம் வருவாங்கன்னு பார்த்தா எல்லாம் லேட்டாக தான் வர்றாங்க, வந்துட்டு நிற்கிறது கூட இல்லை, பறக்குதுங்க, ஐயோ டைம் ஆச்சு டைம் ஆச்சு டைம் ஆச்சுன்னு. அதனால் இதெல்லாம் நம்ம முன்கூட்டி என்ன செஞ்சுக்கணும், ஐடியா பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ அது முடிஞ்சதுக்கு பிறகு துணிமணி, பத்திரிக்கை வந்து நான் சொல்லிட்டேன், பத்திரிக்கையில் எந்த தவறுகளும் இல்லாமல் பார்த்துங்க. நேரில் கொண்டு போய் கொடுக்குறது யாருக்கு, பை போஸ்ட்டில் யாருக்கு அனுப்புறது, அப்புறம் வாட்ஸ்அப்பில் தகவல் தெரிவிப்பது எப்படி, அவர் வழிகளை சொல்கிறது எப்படி, அந்த கல்யாண மண்டபத்துக்கு எப்படி வரணும், அந்த இடங்கள் எப்படி, அது எல்லாமே அதில் தெளிவாக போட்டு ஒரு காமனாக ஒரு புதுசாக ஒரு ஃபோன் நம்பர் போட்டு அவங்க அந்த அவங்க வேலையே ஃபோன் வர்றவங்களுக்கு அட்டன் பண்ணுறது தான். அன்றைக்கி ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணுற நேரத்தில் ஃபோன் வருது, மண்டபம் எங்கே இருக்குன்னு தெரியலன்னு, அவன் இங்கே நின்று வழி சொல்லிகிட்டு இருக்கான், டே கல்யாணம் பண்ணுவானா, இந்த ஃபோனை தூக்கி வேற யார்ட்டையாவது கொடுப்பா. அந்த கல்யாணம் பண்ணுற அன்றைக்கி மாப்பிள்ளையும் பொண்ணும் தயவு செஞ்சு அன்றைக்கி இந்த தொலைபேசியை ஃபோனை தொடாமல் இருந்தால் அவங்களுக்கு ஒரு முகம் வராமல் இருக்கும், அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதுக்கு பிறகு துணிமணிங்க, சரி என்ன கலர் ட்ரெஸ் பண்ண போகிறாங்க, அதெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பொண்ணுங்களுக்கு அதுக்கு ட்ரெஸ் வாங்கி பையன்களுக்கு ட்ரெஸ் வாங்கி அதை கொஞ்சம் முன்கூட்டி செஞ்சு வச்சுட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போல்லாம் உங்கள் ட்ரெஸ்ஸு இவங்க ட்ரெஸ்ஸு அதை கரெக்டாக எழுதிக்கிறது நல்லது. அப்புறம் பொண்ணோட அம்மா அப்பாவுக்கு, மாப்பிள்ளை விட்டு அம்மா அப்பாவுக்கு, பாஸ்டருக்கு துணிமணி எடுத்து கொடுக்குறதுன்னா அந்த மாதிரி காரியங்கள் எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு கரெக்டாக இது செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர், ஏன்னா இப்போல்லாம் மொத்த கல்யாணத்துக்கு ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் தான் அட்டன் பண்ணுறாங்களாம். அது என்னன்னு கேட்டால் ஒட்டு மொத்தம் முன்னுக்கு வந்து நின்று குழிப்பாங்க, பின்னுக்கிறவங்களுக்கு யாருமே தெரியாது, எல்லாம் இந்த ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இப்படி நில்லுங்க, அப்படி பிடிங்க, இப்படி தள்ளுங்க, அதை கொஞ்சம் லைட்டாக அந்த பைபிளை கொஞ்சம் லைட்டாக தூக்கி காட்டுங்க அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருப்பாங்களா, அது கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்காது. பார்த்தா அவங்க தான் மொத்தமாக சுற்றுச்சூழல் அப்படியே ரவுண்ட் கட்டிடுவாங்க. அவங்கள்ட்ட முதல்லையே எந்த ஃபோட்டோ எடுக்கணும், எப்படி எடுக்கணும், யார் யார் எடுக்கணும், என்னென்ன செய்யணும், எவ்வளோ பணம், இந்த ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் காரியங்களை முன்கூட்டியே பேசிக்கிறது ரொம்ப நல்லது, அவங்களுக்கும் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். பாவம் அவங்க சாப்பிட்டாங்களா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தீங்களா, அவங்க கூட சரியாக ஒருங்கிணைச்சிங்களா, அவங்கள சரியாக நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அவங்கள்ட்ட முன்கூட்டியே எல்லா தகவலையும் சொல்கிறது நல்லது. நிறைய பேர் சொல்லுவாங்க கல்யாணம் முடிஞ்சு குழந்தையே வந்துட்டு பிறகு கூட போய் ஃபோட்டோ ஆல்பம் வாங்காமல் இருப்பாங்க, அப்படிலாம் இல்லாமல் அந்த காரியத்தை சரியாக பார்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு மாப்பிள்ளை வீட்டு ஃபோட்டோ எடுக்கிறது தனி, பொண்ணு வீட்டுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது தனி.
ரெண்டு பேருக்கு ஒருத்தங்களை வச்சுட்டு அங்கே ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர்ஸ்ட்டு கஷ்டம் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப பார்த்துக்குங்க. அதுக்கு பிறகு மொத்த செலவு என்ன, அதுக்கு பிறகு இந்த வேலைகளெல்லாம் யார், ஃபோட்டோ வீடியோவுக்கு பிறகு பத்திரிக்கை யார் யார் கொண்டு போய் கொடுப்பாங்க, அப்புறம் ஆலயத்துலேயும் அந்த ரிசப்ஷன் மண்டபத்துலேயும் வரவேற்கிறதுக்கு யாரை கொண்டு போய் முன்னுக்கு நிறுத்துவாங்க, அப்புறம் மொய் கவர், இப்போல்லாம் கூகுள் பே நம்பர் போட்டுடுறாங்க, மொய் கவர் யார் உட்காந்து வாங்குவாங்க, நோட்டு போட்டு யார் எழுதுவாங்க, முதல்லையே பார்த்துக்கணும். அப்புறம் முக்கியமாக டிரான்ஸ்போர்ட்டேஷன், காரு, ஸ்கூட்டர், அந்த பஸ்ஸு, வேனு, இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வாகன வசதிகள் யார். அன்றைக்கி ஒரு கல்யாணத்தில் சாட்சி கையெழுத்து போடுற ஆள் அவ்வளோ நேரம் அங்கே தான் உட்காந்துருக்காரு, அப்போ போயிட்டார். பெண் வீட்டில் கையெழுத்து போடுற சாட்சி கொடுக்குறவங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அப்புறம் கடைசியில் வேறு யாரோ கையெழுத்து போட்டாங்க, அவர் வந்தவர் சண்டை போடுறாரு, நான் தானே சாட்சி கையெழுத்து போடுறதா இருந்துச்சு, இன்னொருத்தர் வச்சு எப்படி சாட்சி கையெழுத்து போட வச்சுக்கிறேன், ஒரே கலட்டம். அதனால் சாட்சி கையெழுத்து போடுறவங்களாம் பக்கத்தாலேயே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ முக்கியமாக என்னென்னா, சாட்சி கையெழுத்து போடுறவங்களும் ஆதார் கார்டு கண்டிப்பாக கொடுக்கணும்னு கவர்மெண்ட்டில் சட்டம் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் மேலே சாட்சி கையெழுத்து போணுச்சிட்டிங்களா, ரீத்வேலு, பொண்ணோட மணப்பெண்ணோட அலங்காரம், அப்புறம் கல்யாணம் பாட்டு பாடுறாங்கள்ல அவங்க, அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் பிறகு எல்லாத்தையும் முன்கூட்டி எழுதி வச்சுக்கிறது நல்லது. அப்புறம் மொத்த செலவு என்ன அப்படின்னு ஒரு முன்கூட்டியே ஒரு பேப்பரில் எவ்வளோ பணம் கையிருப்பு இருக்குது, எவ்வளோ பணம் வரப்போகுது, நீங்கள் இவ்வளோ தான் பணம் எஸ்டிமேட் ஆஃப் த மேரேஜ். ஒருத்தட்ட கேட்டேன், எவ்வளோங்க கல்யாணத்துக்கு செலவாகணும், நான் ஒரே ஒரு கல்யாணம் பண்ணேங்க இன்னும் செலவு பண்ணிகிட்டே இருக்கேங்கன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம், அது செலவுன்றது ஓரளவுக்காது, மண்டபத்துக்கு உழவு, பாஸ்டருக்கு உழவு, ஆஃபீஸுக்கு உழவு, சர்ச்சுக்கு உழவு, பரிசு பொருளுக்கு உழவு, எல்லாத்தையும் ஒரு மாதிரி எழுதி பார்த்து எவ்வளோ காசு இருக்குன்னு தெரியாமல் நம்ம பாட்டு குத்து மதிப்பாக இதை செய்ய அதை செய்யணும்னு கசாமசம் செஞ்சுட்டு கடைசியில் நிறைய கல்யாணங்களில் அந்த அன்பளிப்பு வந்த காசு எடுத்து மறுபடியும் மண்டபத்துக்கு கொடுக்கணும்னு உட்காந்துருப்பாங்க. இவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இப்போல்லாம் யாரும் அன்பளிப்புகள் அதிகமாக வர்றதில்லை. அதில் வேறு ரொம்ப கலாட்டாக அடிபட்டு தடது மக்கள் அந்த கல்யாணங்கள் வித்தியாசம், மிடில் கிளாஸ் மக்களுடைய கல்யாணங்கள் வித்தியாசம். அப்பர் கிளாஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரிசார்ட் எடுத்துடுறாங்க, அங்கேயே போய் ஒரு நாள் தங்கிடுறாங்க, காலையில் கல்யாணம் சாயங்காலம் ரிசப்ஷன் அப்படி முடிச்சுட்டு அது ஒரு விதமாக இருக்குது. நாங்கள் எல்லாம் மூன்று விதமான மக்களோடையும் பழகிறேன், எல்லா மக்களுக்குரிய திருமண காரியங்களையும் நான் பார்க்குறேன். அதில் முக்கியமாக இன்றைக்கி இந்த செய்தியில் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது, நீங்கள் எவ்வளோக்கு அளவுக்கு திட்டமிடுறீங்களோ, நான் பேசுறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கொஞ்சம் ஸ்பீடாக பேசணும்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் நீங்கள் கருத்தாக பாஸ்போர்ட்டு பேப்பர் போட்டு அப்போ எழுதிக்கங்க. நான் நேரில் வந்து உங்கள் கூட பேச முடியாது, அதுக்காக தான் இதன் மூலமாக உங்கள் கூட பேசி விவரங்களை சொல்கிறேன். அப்பா இவ்வளோ விஷயம் இருக்குதான் கேட்குறப்பே டயர்ட் ஆகிருப்பீங்க தெரியும். இருங்க, இன்னும் கொஞ்சம் கடைசி விஷயங்களை பார்த்துக்கோங்க. அது என்னென்னா, இந்த எவ்வளோ எவ்வளோ செலவுகள் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு முடிச்சுங்க. எப்படினாலும் பொண்ணு மாப்பிள்ளையும் அந்த காரியங்களை அந்த பண செலவு பண்ணுற ஒருத்தங்க விபரங்கள் ஒருத்தங்க இருக்கணும். அப்போ ஸ்டார்டிங் டு எண்டு திருமண காரியங்களை திட்டமிடுதல். உங்களுக்கு இன்னும் எல்லாத்தையும் நாங்கள் ஒருத்தங்க முன்கூட்டியே செஞ்சு கொடுக்கணுன்னா எங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள்கிட்ட ஃபோட்டோகிராஃபர்ஸு, அப்புறம் வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன், ஏ டு இசட் அந்த மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுறாங்கள அந்த ஆட்கள் இருப்பாங்க. நாங்கள் என்ன செய்வோம்னா எதுலேயும் ஈடுபடுறதில்ல, கை காட்டுவது எங்கள் வேலை, உண்மையை அறிவது உங்கள் வேலை. சகோதரனே அதோ உனது தாய், தாயே அதோ உனது சகோதரன். நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்து நீங்கள் பேசி முடிவு பண்ணிக்கோங்க. நாங்கள் எதுக்கும் உத்தரவாதம் கொடுக்க மாட்டோம், மனுஷர்களுக்கு கேரண்டி கொடுக்க மாட்டோம். ஆனால் அதே சமயத்தில் இந்த இந்து அதாவது புற மத பிரிவுலேருந்து வர்ற மக்களுக்கு ஐயோ திருமண நேரத்தில் ரொம்ப பதட்டமாக இருக்கும், எடுத்து செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க மாட்டாங்க, ரொம்ப பதட்டமாக இருப்பாங்க. நான்லாம் அந்த மாதிரி திருமணங்களில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உடல் உழைப்பும் என்னுடைய ஆலோசனைகள் கொடுத்து நின்று அதுங்க வாழ்க்கையை தொடங்குகிறாங்க. நல்லா தொடங்கட்டோன்னு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஊழியங்களை செய்கிறேன். திருமண திட்டமிடுதல் அப்படின்றதுல இவ்வளோ தூரம் பேசியிருக்கிறேன். இது இல்லாமல் உங்களுக்கும் ஏதாவது ஐடியா இருந்தால் என்கிட்ட திரும்ப தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உதவி செய்கிறோம், ப்ரேயர் பண்ணுறோம். எப்படி கர்த்தருடைய கல்யாணம், அவர் எப்படி தேவன் வந்து நிச்சயதார்த்தம் பண்ணுறாரு, ஆட்டுக்குட்டியோட கல்யாணம் வந்தது, ஆட்டுக்குட்டியோட கல்யாண விருந்து வந்துச்சு, மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாலோ அதே மாதிரி நீங்கள் செய்கிற இந்த ப்ரிப்ரேஷனை கரெக்டாக பண்ணிட்டால் பாதி கல்யாணம் முடிஞ்சிட்டு மாதிரி. அதுக்கப்புறம் கல்யாணம் செய்யும்போது கரெக்டாக எல்லா காரியங்களும் செய்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ.